வணக்கம். போன பாடத்துல கடவுள் ஒன்று, அந்த ஒன்றா இருக்கின்ற கடவுள் தான் பல வடிவங்கள்ல வராருன்னு பார்த்தோம். இப்ப இந்த வடிவங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பொருள் இருக்கின்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த வடிவங்களை வச்சுதான் அந்த வடிவங்களுக்கு பின்னால இருக்கின்ற செய்திகளை புரிஞ்சு கொள்ளாம தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள பல கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. சமயத்தை கிண்டல் அடிக்கிறவங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த வடிவங்களுக்கு பின்னால இருக்கின்ற செய்திகளை வச்சுட்டு தான் நம்ம கிட்ட நையாண்டி எல்லாம் பண்றாங்க. இப்ப கூட பிள்ளைங்க கேட்பாங்க உங்களை, நீங்க பாத்தீங்கன்னா ஏன் உங்களுடைய கடவுளுக்கு யானை முகம் இருக்கு, விநாயகர் போய் எலி மேல உட்காந்துருக்காரு எலி நசுங்கமா நசுங்காதா, இப்ப முருகன் போய் மயில் மேல உட்காந்துருக்காரு அது எப்படி ஒரு பறவை மேல போய் உட்கார்றது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம கேட்கும்போது அதுக்கு அந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் பின்னால் இருக்கின்ற செய்தியை நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொள்ளாதனால சில வேலையில் நம்ம வாயடிச்சிடுறோம். இன்னும் சில வேலையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லி ஏதாவது பயமுறுத்துவோம், அப்படிலாம் கேட்காத சாமி கண்ணை குத்திரும் அந்த மாதிரிலாம் சொல்லி கிள்ளி ஏதாவது சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அதனுடைய உண்மையான விளக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய கடவுள் ஒன்று, அந்த கடவுளுக்கு சிறப்பும் வனப்பும் என்பதை கொண்டு சிவம்னு பேர் சொல்லியிருக்கோன்னு சொன்னேன். அந்த கடவுள் தான் பல வடிவங்களை தாங்கி உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக வராருன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான வடிவங்களில் ஒன்று, அதாவது குறிப்பாக சைவ சமயத்தில் பார்க்க வேண்டிய ஒன்று, விநாயகரை பற்றிய செய்தி. இந்த விநாயகர் வந்து வழக்கமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுடைய மூத்த மகன் சொல்கிறாங்க. போன பாடத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன் கடவுள் ஒன்று தான், கடவுளுக்கு குடும்பம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கின்ற போது இந்த விநாயகரை எப்படி சமயத்தில் தொடர்புபடுத்தி சொல்றது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். அதாவது நம்முடைய சமயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள பொருள்களையும் படைக்கிறதுக்கு கடவுள் முதல் முதல்ல எடுத்த வடிவம் ஓசை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓசையை நம்ம சமயத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஓம்னு சொல்கிறாங்க. அந்த ஓமை பிரித்தா அ ப்ளஸ் உ, அ உ இம்ங்கிறது தான் ஓம்னு வருது. அந்த திருமந்திரத்தில் கூட திருமூலர் சொல்லுவார், எட்டும் இரண்டும் அறியாத என்னை எட்டும் இரண்டும் அறிவித்தான் என்னந்தேன்னு. தமிழில் எட்ட ஆன்னு சொல்கிறது, இரண்ட ஊன்னு சொல்கிறது. அப்போ அ என்பது சிவம், உ என்பது சிவனுடைய சக்தி. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் ஓம்னு நம்மவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஓம்ங்கிறது இறைவனுடைய இன்னொரு வடிவம் அல்லது ஓசை வடிவம் அப்படிங்கிறத நம்ம சமயத்துல சொல்லியிருக்காங்க. இதை சாதாரண மக்களுக்கு எப்படி புலப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சில புராண கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றி சொல்லுகின்ற போது விநாயகருக்கு ஒரு புராண கதை இருக்கின்றது. இந்த புராண கதைன்னு சொல்லும் போதே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா விநாயகரை பத்தி தவறான புராண செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. அதாவது இந்த விநாயகர் எப்படி தோன்றினாரு அப்படின்னு சொல்றத பத்தி வர்றேன். விநாயகர் எப்படி தோன்றினாருன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு கதை இருக்கு. அந்த கதை பாத்தீங்கன்னா அந்த கதையில ஒரு முறை, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல சிவபெருமான் என்னமோ அவங்க ஒரு வீடு கட்டி வாழ்றது போலவும், அந்த வீட்டுக்குள்ள உமையம்மையை வச்சிருக்கிறது போலவும், உமையம்மை வந்து அன்றாட நாம செய்யறது போல செய்யறது போலன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உமையம்மை ஒரு முறை குளிச்சுக்கிட்டு இருந்தாலாம், குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது காவலுக்காக ஒரு பையனை வைத்துட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பையன் காவலுக்கு இருக்கிறான். அப்பொழுது சிவபெருமான் அந்த பக்கமாக வர்றாரு. சிவபெருமான் வந்தவொடனே அந்த பையன் சொல்றான், எங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்றான். இப்ப சிவபெருமான் சொல்றாரு, எங்க மனைவி தானே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் போனா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் சொல்றான், யார் வந்தாலும் எங்க அம்மா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா. சிவபெருமான் என்ன பண்ணாரா, சூலாயத்தை எடுத்து அந்த பையன் தலையை ஒரே வெட்டா வெட்டிவிட்டாரு அப்படின்னு சொல்லி தலையை வெட்டின உடனே பையன் அம்மான்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்துட்டானா. கீழே விழுந்த உடனே உள்ள குளிச்சிட்டு இருந்தாங்களே அம்பாள், அவங்க ஐயோ நம்ம பையன் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வெளியே ஓடி வந்துட்டாங்களா. வெளியே ஓடி வந்து என்னங்க நம்ம பையன் தலையை வெட்டிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சிவபெருமான் கேட்டாரா, நம்ம பையனா எனக்கே தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கதையில ஒரு பொருத்தம் இல்லாத தன்மை தெரியுது. அதாவது அப்பாவுக்கே பையன் யாருன்னு தெரியல, அதுக்கு மேல ஒரு சின்ன பையன் சொல்றான், அதை கேட்காம சிவபெருமானே யோசனை இல்லாம அவன் தலையை வெட்டுற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையில, சரி இப்ப என்ன பண்ணலாம்
அப்படின்னு உமையம்மை கேட்டவுடனே சிவருமான் கேட்டவுடனே உமையம்மை சொன்னாலாம், எங்காவது தெற்க நோக்கி தலை வச்சு படுத்திருக்கிற உயிரினத்தோட தலையை வெட்டிட்டு வந்து ஒட்டுனா தலை ஒட்டி கொள்ளும், பையன் உயிர் பெற்றுருவான் அப்படின்னு சொன்னவுடனே சிவருமான் அங்கேருந்து போய் பார்த்தாரா. பார்த்தா அங்கே ஒரு யானை வந்து தெற்க தலை வச்சு படுத்துருந்துச்சா. உடனே அந்த யானை தலையை வெட்டிட்டு வந்து இந்த பையனுக்கு ஒட்டின உடனே இந்த பையன் விநாயகராக எழுந்துருச்சுட்டான் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி வச்சிருக்காங்க. அங்கே நம்ம அறிவுக்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, ஒரு யானை தலையை வெட்டிட்டு வந்து ஒட்ட முடியும்னா ஏன் அங்கே பக்கத்திலேயே துண்டா கிடக்கிற தலையை எடுத்து ஒட்டியிருக்க கூடாது அப்படின்னு கேள்வி வருது இல்லைங்களா. அப்படி எண்ணி பார்க்கும்போது அந்த கதையில எவ்வளவு உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதோட மட்டும் இல்லாம இந்த கதையை நம்ம சமயத்தை கேவலப்படுத்துறதுக்காக வந்த கதை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இந்த கதையை இதோட விட்டுருங்க, இந்த குளிச்ச கதையை இதோட விட்டுட்டு அப்போ உண்மையான செய்தி என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும் தானே, அதை பற்றி சிந்திப்போம் வாங்க. அப்போ உண்மையான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல ஓம் என்கின்ற ஓசை வடிவு தான் விநாயகராக வந்தது அப்படிங்கிற செய்தி இருக்கு. அதுக்கு எங்கே செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் ரொம்ப அழகாக ஞான சம்பந்தர் சொல்கிறார், பிடி அதன் உருவுமை கொல மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அடியவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக கடிகணபதி வர அருளினன் அப்படின்னு ஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்ற அடியவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக சிவபெருமான் ஒரு யான் யானையை போன்றும் தன்னுடைய ஆற்றலை ஒரு பெண் யானையை போன்றும் எண்ணிய உடனேயே அங்கு விநாயக பெருமான் தோன்றினான் அப்படிங்கிற செய்தியை தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் திருவலிவலம் என்கின்ற பதிகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது தவிரவும் விநாயகர் எப்படி தோன்றினார் அல்லது சிவபெருமான் ஓசையாக தோன்றிய வடிவம்தான் விநாயகருங்கிறதுக்கு கந்த புராணம்னு ஒரு நூல் இருக்கு, கச்சியப்ப முனிவர் எழுதியிருக்கார். அந்த கந்த புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறைவனும் இறைவியும் ஒரு பூங்கால போகிற மாதிரியும் அந்த பூங்கால ஓம் என்கின்ற எழுத்து இருந்ததாகவும் இறைவன் தன்னுடைய திருவருளை நோக்கி அந்த ஓமை பார்த்தவொடனே அங்கிருந்து விநாயகன் தோன்றினான் அப்படிங்கிற செய்தியும் கந்த புராணத்தில் இருக்கு. இப்போ அடிப்படையில் என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகத்தை படைப்பதற்கும் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை படைப்பதற்கும் ஒன்றாய் இருக்கின்ற அந்த சிவம் ஓசை வடிவம் எடுத்து வந்தது அப்படிங்கிற செய்தியை அங்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதை சாதாரண மக்களுக்கு விளக்கி சொல்வதற்காக இப்படியெல்லாம் பல செய்திகளெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் சில செய்திகள் தவறான செய்திகள் கூட வந்திருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த கந்த புராணத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், அந்த ஓம்காரத்தில் இருந்து விநாயகர் வந்தார்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு யானை முக சூரன் இருந்தான். அவன் என்ன செய்தான், எல்லாருக்கும் துன்பத்தை விளைவித்தான். எல்லோரும் என்ன செஞ்சாங்க, சிவருமான இடத்துல போய் அந்த யானை முக சூரனை அழிக்க வேண்டும், அழித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதா செய்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எல்லாரும் சிவருமான போய் வேண்ட சிவருமான் என்ன செய்தாராம், விநாயக பெருமானை தோற்றுவித்தாராம். ஏன் விநாயக பெருமானை அப்படி தோற்றுவித்தார்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானை முக சூரன் சிவருமான இடத்துல பல்வேறு வரங்களை பெற்றிருக்கிறான். என்ன வரங்களை பெற்றிருக்கான்னு சொன்னால், விலங்கினால் அழிவு வரக்கூடாது, எந்த ஆயுதத்தினாலையும் அழிவு வரக்கூடாது, பிறகு பார்த்தீங்கன்னா பூதக்கணங்கள்னால அழிவு வரக்கூடாது, மனிதர்கள்னால அழிவு வரக்கூடாதுன்னு இப்படி பல்வேறு வகையான வரங்களை பெற்றிருப்பதனால அவனுக்கு கொடுத்த வரத்தையும் சிவபெருமான் காப்பாற்ற வேண்டும், அதற்கு மேலே இந்த யானைமிகு சூரனையும் அழிக்க வேண்டும் என்கிறதுனால இந்த ஓம்லேருந்து விநாயகரை தோற்றுவித்தார இறைவன். அப்படி தோற்றுவிக்கும் போது அவன் தனித்தனியாக கேட்ட வரங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு யானை முகம் கொண்ட ஒரு வடிவமாகவும் அப்புறம் அசுரர்களுடைய பானை வயிறாகவும் தேவர்களுடைய தோளாகவும் கால்கள் பார்த்தீங்கன்னா பூதக்கணங்களுடைய குறுந்தாளலாகவும் விநாயகருடைய தோற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த யானை முக சூரனை அழிப்பதற்காக விநாயகர் போறார். சிவபெருமான் தான் விநாயகர் வடிவில் இருக்கிறார்னு சொன்னேன், சிவபெருமான் விநாயகர் வடிவில் போறாரு. அங்கு போய் ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது. இப்படி போர் நடக்கின்ற போது நீங்க பார்த்தீங்கன்னா,
இந்த யானை மிகசூரன் எந்த ஆயுதத்தினாலையும் அழி வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறதுனால விநாயகர் என்ன செய்கிறாரு, எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாம கடைசி கடைசியா தன்னுடைய தந்தத்தை பிடுங்கி ஆயுதமா பயன்படுத்தி அந்த யானைமுகன் சூரன் மீது விடுறாரு. அந்த தந்தம் போகுது. தந்தம் போனவுடனே அங்கு யானைமுக சூரனாக நின்றுட்டு இருந்தவன் என்ன பண்றான், எலியா மாறி விநாயகரை தாக்க ஓடி வர்றான். ஓடி வந்த எலியின் மீது விநாயகர் என்ன பண்றாரு, தன்னுடைய திருவடியை தூக்கி வைக்கிறாரு. அப்ப திருவடியை தூக்கி வைத்தவொடனே அந்த யானையினுடைய அந்த எலியினுடைய அறியாமை நீங்கி அது இறைவனுடைய திருவடியில இறைவன் சொன்னவாறு கேட்டு அமர்ந்தது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த விநாயகருடைய திருவடியில எலி கிடைக்கிறத பாக்குறோம். அது புரியாம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுல சாதாரணமா பாக்குறோமே அந்த எலிதான் அந்த எலின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு எலி எல்லாம் விநாயகர் ஓடுறாரு விநாயகர் வராருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசை வடிவாக வந்த சிவபெருமான் வந்த வடிவம் தான் விநாயகர் வடிவம். இப்ப விநாயகருடைய திருவடியில கிடக்கிற எலி வந்து நாம பார்க்கிற சாதாரண எலி இல்லை, அது ஒரு திருந்திய ஊரின் அடையாளம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், விநாயகர் எலி மேல உட்கார்ந்தா ஏன் எலி நசுங்கல அப்படின்னு சொன்னா நாம பார்க்கிற சாதாரண எலி இல்லை அப்படிங்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், விநாயகர் எனப்படுவது நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஓசை வடிவம். சரி, அப்புறம் ஏன் விநாயகரை வந்து சிவபெருமானுடைய முத பையன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்னா, அதுக்கும் பதில் இருக்கு. என்ன பதில் இருக்குன்னா, இறைவன் முதன் முதல்ல எடுத்த வடிவம் ஓசை வடிவம்ங்கிறதுனால நாம எந்த காரியத்தை செய்ய போனாலும் இறைவன் முதன் முதலிலே ஓசை வடிவமாக தோன்றினானே அப்படிங்கிற நினைவுல கொண்டு வழிபாடு அல்லது எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்பதனால முதல்ல விநாயகருக்கு பூஜை போடுறாங்க, மூத்த மகன் சொல்றாங்க. இது சாதாரண மக்கள் சொல்லணும் இல்லைங்களா, அதனால சொன்னாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றி சொல்லும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னா, விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சா அல்ல விநாயகருக்கு மனைவி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் சொல்றாங்க விநாயகருக்கு திருமணம் ஆகலைங்க, அவருக்கு இன்னும் பொண்ணு தேடிட்டு இருக்காரு, அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு அரசமத்தடியில உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அம்மா மாதிரியே பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அவர் திருமணம் ஆயிருச்சு, ரெண்டு மனைவி இருக்கு, ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்காரு, மனைவி பேரு சித்தி புத்தி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு குழப்பமா இருக்க நம்முடைய சமயத்துல இதுல எதுதான் உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்னா, முந்தி நம்மவங்க என்ன செஞ்சாங்க, கோயில்கள்ல தலைமரங்களை வச்சிருந்தாங்க. தலைமரங்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கோயில்லையும் ஏதாவது மூலிகை தன்மையுடைய மருந்து தன்மையுடைய மரங்களை நட்டு வச்சாங்க. அந்த அடிப்படையில கோயில்ல அந்த காற்றை தூய்மைப்படுத்துவதற்காக என்ன செஞ்சிருக்காங்க, முந்தி அரச மரங்களை நட்டு வைத்திருந்திருக்கின்றாங்க. இந்த அரச மரத்தை சுத்தி வந்தா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த மரத்து சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற காற்றானது நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம உடம்பை தூய்மைப்படுத்தும், உடம்புக்குள்ள இருக்கின்ற காற்றை தூய்மைப்படுத்துங்கிறதுக்காக அரச மரத்தை நட்டு வச்சாங்க. அது சும்மா வச்சா எல்லாரும் சுத்த மாட்டாங்கன்னு சொல்லி அங்க என்ன பண்ணாங்க, ஒரு விநாயகர் சிலையை கொண்டு போய் போட்டாங்க. பிறகு சுத்துறவங்க என்ன பண்ணாங்க, அப்படி சுத்தி வரும்போது யாரோ ஒருத்தவங்க தெரியாதனமா என்ன சொல்லிட்டாங்க, விநாயகர் ஏன் இங்க இருக்காருன்னா, அவர் அரச மரத்தடி விநாயகர், இவர் அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு இங்க உட்கார்ந்துருக்காருன்னு யாரோ ஒரு கதையை எடுத்து விட அந்த கதையே ரொம்ப உண்மையாய் போய் எல்லாரும் விநாயகர் அரச மரத்தடியில அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூட ஒரு பழமொழி இருக்கு நம்மளுடைய சமயத்துல, அரச மரத்தை சுத்தி வந்து அடி வயிற்றை தொட்டு பார்த்தா கரு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரச மரத்து காற்றாகப்பட்டது, உள்ளுக்கு சுவாசிச்சா பெண்களுடைய கற்பப்பையை தூய்மைப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் அங்கே சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ விநாயகர் வந்து கல்யாணம் ஆகாம இன்னும் அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு உட்கார்ந்துருக்காருங்கிற செய்தி பொய்யான செய்தின்னு தெரியுது. சரி, கொஞ்சம் பேர் சொல்றாங்களே கல்யாணம் பண்ணிட்டாரு, ரெண்டு மனைவி இருக்குன்னு சொல்றாங்களே, இப்போ அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி விநாயகர் வந்து ஓம்கார வடிவமாக, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருடைய முகம் ஒரு யானை முகம் போன்று இருக்கின்றது. அந்த யானை முகம் எப்படி இருக்குன்னா, அந்த யானை முகத்துல இடது காதுலேருந்து நீங்க ஆரம்பிச்சு மேலே தலைக்கு போய் வலது காதுக்கு வந்து கீழே தும்பிக்கைக்கு வந்தீங்கன்னா ஒரு ஓம் போல இருக்கும். அதனால முந்தி என்ன பண்ணாங்க, யானையை பார்த்தா
விநாயகருடைய ஓம்காரத்தை நினைப்பிக்குதேன்னு சொல்லி யானைக்கு ஒரு கும்பிடு போட்டாங்க முந்தி. பின்னால் அதுவே என்னவாயிடுச்சு, யானையே கடவுளாகி போச்சு. அப்போது விநாயகருக்கு ஓம்கார வடிவம்தான் வடிவம்ங்கிறது தான் உண்மையான செய்தி. அப்படி அந்த ஓம்கார வடிவமாக இருக்கின்ற விநாயகருக்கு எது சக்தியாக இருக்கு, எது ஆற்றலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இரண்டு பெண்களாக சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது இறைவனுடைய ஆற்றலுக்கு பெண் வடிவம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னால் வரக்கூடிய பாடங்களில் ஆழமாக பார்க்கலாம். சரி, அப்போ அந்த ஆற்றலை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சித்தி புத்தின்னு சொல்லி வைத்திருக்காங்க. சித்தி என்று சொன்னால் வெற்றி, புத்தி என்று சொன்னால் அறிவு. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது ஓசை வடிவமாக வருகின்ற விநாயகருடைய ஆற்றல் எதுவாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் வெற்றியும் அறிவுமாக இருக்கின்றதுன்னு சொல்லி அந்த வெற்றியையும் அறிவையும் இரண்டு பெண்களாக விநாயகருக்கு பக்கத்தில் போட்டு வச்சாங்க. அது மறைமுகமாக நின்று அருளுகின்றதுங்கிறதுனால ரெண்டு பெண்களை பின்னால் ஒளி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது நாம் விநாயகருக்கு இரண்டு மனைவியாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியும் அறிவும் என்பது தான். கொஞ்சம் பேர் சொல்கிறது போல விநாயகர் வந்து ரெண்டு பெண்களை திருமணம் பண்ணி ஒளி வச்சிருக்கிறாருங்கிற செய்தி தப்பாக இருக்கின்றது. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகரை எடுத்து பேசுகின்ற போது கூட பார்த்தீங்கன்னா நர்த்தன கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சமுக கணபதி என்று சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக கணபதினா ஐந்து முகங்களை உடைய கணபதினு பொருள். இந்த ஐந்து முகங்கள் யாருக்குரியதாக சொல்லப்படுகின்றது அப்படின்னா சிவபெருமானுக்குரியதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த ஈசானம், தற்புருடம், வாமம், அகோரம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்களை தான் பஞ்சமுக கணபதிக்கு ஐந்து முகங்களாக சொல்லி பஞ்சமுக கணபதியாகவும், நர்த்தன கணபதினா நடனம் ஆடுகின்ற கணபதி. வழக்கமாக யார் நடனம் ஆடுவா, சிவபெருமான் தான் நடனம் ஆடுவார். அதை தான் அப்படியே கொண்டு போய் விநாயகருக்கு வைத்து நர்த்தன கணபதின்னு சொன்னாங்க. அடியார்களை பார்க்கும்போது சில அடியார்கள் வந்து குறிப்பிட்ட வடிவங்களை வழிபாடு பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு ஔவையாரை எடுத்துக்கொள்வோம். ஔவையார் முருகனையும் பாடியிருக்காங்க, விநாயகரையும் பாடியிருக்காங்க. இப்போ விநாயகர் அகவலை எடுத்துக்கொள்வோம். விநாயகர் அகவலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் என்பது சிவபெருமான் தான்ங்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி இருக்குது. இப்போ சீதக்கலப செந்தாமரை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த விநாயகர் அகவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானும் விநாயகரும் வேறு இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தத்துக்குள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்துக்குள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படின்னு ஒரு வரி வரும். இப்போ எதை சொல்லுதுன்னு சொன்னால் விநாயகரை பற்றி போற்றி சொல்லக்கூடிய அந்த பாடலிலும் கூட விநாயகர் எனப்படுவது சிவன்தான் அப்படிங்கிற செய்தியை ஔவையார் விநாயகராகவல்ல சொல்கிறாங்க. அப்போ அடிப்படையில் நாம் விநாயகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று, விநாயகர் என்பது சிவபெருமானுடைய ஓசை வடிவம். அவர் ஒருபோதும் சிவபெருமானுடைய மகன் கிடையாது. விநாயகர் என்பது சிவபெருமானே தான். சிவபெருமானுடைய ஓசை வடிவத்தை தான் நம்ம விநாயகர்னு சொல்கிறோம். இந்த விநாயகர்ன்ற பெயரை கூட பார்த்தீங்கன்னா வி என்றால் உலகம், நாயகன் என்றால் தலைவன். அப்போது உலக தலைவன் என்பதுதான் விநாயகருடைய பெயர். இப்போ உலகுக்கு தலைவன் யார், ஒருவன் தானே. எப்படி நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்கிறாரு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்னு சொல்லி அந்த சிவபெருமானை தானே சொல்கிறாரு. அந்த சிவபெருமான் தான் விநாயகனாக இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகன், சிவபெருமான் என்பது எல்லாம் ஒரே கடவுளைத்தான் குறிக்கும். வெவ்வேறு இயல்புகளை குறிக்கின்ற போது வெவ்வேறு வடிவங்களாய் காட்சி கொடுக்கின்றது. வெவ்வேறு இயல்புகளை விளக்குகின்ற போது அது வெவ்வேறு பெயர்களிலே வருகின்றது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும்.